உலகத்திலே பெஸ்ட் ஃபுட் ரிவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் வெட்டிங் போட்டோகிராஃபர் தான் சொல்லுவோம். ஏன்னா அதிகமான ஃபுட்டை டேஸ்ட் பண்றது வெட்டிங் போட்டோகிராஃபர் சொல்லுவோம். அப்படி நேற்று ஒரு ஈவெண்ட் வெட்டிங் போயிருந்த போது நான் நாட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அப்துல்லா பிரியாணி சென்டர் இருந்தது. ரொம்ப பசிக்குதுன்னு போனோம். செம்ம பிரியாணி வேற லெவல்ல இருந்தது. பிரியாணி பிரியாணி மட்டும் இல்லைங்க, அங்க இருக்க அட்மாஸ்பியரும் செம்மையா இருந்தது. அங்க டேபிளா இருக்கட்டும், அங்க இருக்கிற ரூம்ஸா இருக்கட்டும், அங்க டெக்கரேஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்தது. நாங்க நிறைய பிரியாணி சாப்பிட்றோம். ஆக்சுவலா வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிடாத ஃபுட்டே இல்ல. ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பிரியாணி நிறைய கிறிஸ்டின் வெட்டிங்ஸ்ல முஸ்லீம் வெட்டிங்ஸ்ல பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணியை பத்தி நல்லாவே எங்களுக்கும் தெரியும், அந்த டேஸ்ட் எங்களுக்கு தெரியும். நீங்க வேற லெவல்ல இருந்தது. நாட்டாங்குளத்தூர் ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்க அப்துல்லா பிரியாணி சென்டர் போய் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் இருக்கும். ரொம்ப காஸ்டம் கம்மி தான், ரொம்ப இல்ல 180 rupees தான் பிரியாணி. ஹோட்டல் மெனு கார்டில் நிறைய மட்டன் வெரைட்டி தான் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா மட்டன் மசாலா, மட்டன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், நிறைய மட்டன் வெரைட்டிஸ் இருந்தது. இதுல ரொம்ப ஸ்பெஷல் போட்டிருந்தாங்க இந்த ஹோட்டல்ல அந்த கறி சோறு. இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் ஆடு கறி சோறு, கோழி கறி சோறு, ஈரல் தொகு சோறு. இவெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நாங்க வெறும் பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டோம். செம்ம பசியில பிரியாணி டேஸ்ட் அப்படியே ஈவினிங் வரைக்கும் இருந்தது. டெஃபினட்டா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காட்டாங்குளத்தூர் சைடு போறதா இருந்தா அப்துல்லா பிரியாணி சென்டர்ல டெஃபினட்டா சாப்பிட்டு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணி சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க.